ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியூரையா கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியூரையா கொண்டு நடத்துமே. ஆக்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆக்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியூரையா கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியூரையா கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. அக்கொண்டு எங்களை அனலாக்கும், அக்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியூரை அக்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே நடத்துமே. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 2 தீமோத்தேயு 1:12. அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு முறை அவங்க வாசிக்கிட்டோம், எல்லாரும் நல்லா கவனிங்க. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமென். போன வாரம் விசுவாசத்தை பத்தி சொன்னேன், எத்தனை பேருக்கு அது ஆழமா புரிஞ்சுதோ தெரியல. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வேணும். விசுவாசம் என்ன, அதனுடைய காரியத்தை சொன்னேன். ஃபெய்த் இஸ் பிலீவிங் காட். விசுவாசம் கர்த்தரை உறுதியாய் நம்புவது. ஆமென். அல்லேலூயா. ஃபெய்த் இஸ் பிலீவிங் காட், கர்த்தரை உறுதியாய் நம்புவது. அந்த வகையில் இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் நன்றாக அறிந்திருக்கிறேன், நான் யாரை விசுவாசிக்கிறேன் அறிந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நல்லா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, யாரை விசுவாசிக்கிறோம், நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கணும். அதுதான் தாவீது தன்னுடைய குமாரன் சாலமோனுக்கு சொல்லும் பொழுது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆமென். 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 அதாவது இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு தேவனை அல்லது நாம் அறிந்திருக்கிறேன் அல்லது அறிவேன். ஆமென். நான் அறிவேன். என்ன அறிவேன்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமென். அதனால நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அதான் இங்க தாவீது தன் குமாரனுக்கு சொல்கிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை என்ன பண்ணு, அறிந்து கொள். ஆமென். பிதாவின் தேவனை அறிந்து கொள். பிதாவின் தேவனை அறிந்து கொள் என்று சொல்கிறார். ஆகவே நீ
உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. தேவனை நல்லா அறிந்தாதான் அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க முடியும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்திருக்கிறோம், நாம் அறிந்திருந்தோம், ஆனால் அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நாம் அவரை என்ன பண்ண முடியும், சேவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி அடிப்படையாக மூன்று காரியம் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் ஒருவேளை இது நன்றாக தெரியும். ஆண்டவரை பற்றி அடிப்படையாக நாம் அறிந்திருக்க வேண்டியது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். நாம் விசுவாசிக்கிற நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற நாம் அவர் சர்வ வல்லராக இருக்கும்போது நாம் வீணா பயப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவர் சர்வ வல்லவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. முடியாது அப்படின்னு சொன்ன காரியத்தை முடிக்க வைப்பார், நடக்காது அப்படின்னு சொன்ன காரியத்தை நடத்தி வைப்பார். ஹல்லேலூயா. ஆக அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். தேவனை பற்றி அடிப்படையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவர் சர்வ வல்லவர். அடுத்தது அவர் சர்வஞானி. எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு தெரியாததே ஒன்றும் கிடையாது. அவர் சர்வஞானி, எல்லாருக்கும் தெரியும், நமக்கு கொஞ்சம் தான் தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை பற்றி இப்படி ஒரு அந்த அறிவு நமக்கு இருந்ததுன்னா நம்ம வீணா கவலைப்பட மாட்டோம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அடுத்து என்ன நடக்கும் அவருக்கு தெரியும், இந்த பிரச்சனையின் முடிவு என்னன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உன்னுடைய குழப்பத்துக்கு தீர்வு என்னன்னு அவருக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணணும், அவர் சர்வ ஞானினா நம்ம அவர்கிட்ட தான் போகணும், அவர் சமூகத்துக்கு போகணும், அவர் பாதத்தில் விழணும், அவரை நோக்கி பார்க்கணும். அப்ப அவர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ ஞானி. அடுத்து அவர் அவரை பத்தி நமக்கு தெரிய வேண்டியது அவர் சர்வ வியாபி. அவர் சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் சர்வ வியாபி, எல்லா இடங்களிலையும் இருக்கிறார், எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறார், ஒரே சமயத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இங்கேயும் இருக்கிறார், நம்ம இந்தியா முழுவதும் இருக்கிறார், வெளிநாடுகளிலும் இருக்கிறார், ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும். பிசாசு அப்படி கிடையாது, அவன் பிசாசு அப்படி கிடையாது. அவன் சுற்றி திரிகிறவன். அவன் என்ன பண்ணுவான், அவன் சுற்றி, பிசாசு யாரு, விழுந்து போன ஒரு தேவதூதன். பிசாசு யாரு, விழுந்து போன ஒரு தேவதூதன். அது தேவதூதனாக இருக்கிறதுனால அந்த அந்த இமைப்பொழுது டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் அவனுக்கு கொடுக்கப்படுது. ஆண்டவர் எப்போதுமே கொடுத்த எதையுமே எடுக்கிறது இல்லை, அவனே அதை அழிச்சிக்கிறதுனால தான். ஆகவே அவனுக்கு அந்த ஆற்றல் கொடுத்துருக்கிறார், அவன் வேறு தேவதூதன். ஆகவே அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது, சுற்றி திரிவான். யோபன் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்குற, எங்கேருந்து வரேன்னு. அப்போ சாத்தான் என்ன சொல்கிறான், பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன், பூமி எங்கும் உலாவி வருகிறேன் அப்படின்றான். பூமி மொத்தம் சுற்றிட்டு வரேன்னு அவனுக்கு சுற்றி திரிபவன். ஆனால் ஆண்டவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர், எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சர்வ வல்லவர். பிசாசினுடைய போராட்டங்களையும் ஜெயிக்க அவரால் முடியும். உன் வாழ்க்கையில் பிசாசினால் பீடிக்கப்பட்டு அதிக பிசாசு பிடியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நோக்கிப்பார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எந்த வியாதியாக இருந்தாலும், டாக்டர்கள் முடியாது என்று சொன்ன வியாதிகள் இருக்கலாம், டாக்டர்கள் அவருடைய படிப்பு கேட்டவரை அவங்க படித்து அவங்க செய்கிறாங்க, அவங்க எவ்வளவோ சமுதாயத்துக்கு சேவை செய்கிறார்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களால் முடியாத ஒரு கட்டம் வரும்பொழுது முடியவில்லை என்று சொல்லிவிடுவார்கள். அவர்களால் முடியாட்டாலும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே இந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த ஆண்டவரை பற்றி நமக்கு அந்த சரியான அறிவு இருந்தால் தான் அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க முடியும்.
நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனா மீட்டிங் எங்க வீட்டில் கூட்டம் நடக்கும், எங்க வீட்டிலே கூட்டம் நடக்கும். எங்க அப்பா பாஸ்டர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து கூட்டம் நடத்துவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அதுல எல்லாம் போய் கலந்துக்குவேன், ஆனா விருப்பத்தோட இல்ல, உத்தம இருதயத்தோடு இல்ல, உற்சாக மனதோடும் இல்ல. எங்க அப்பாவுடைய கண்டிப்பினால் அதை செய்தேன். எங்க அப்பா என்ன பண்ணாரு, இல்லைனா அவர் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன், ஆகவே அவர் அடியெல்லாம் பயங்கரமா இருக்கும், அப்படியே எட்டி உதைப்பாரு, அப்படியே பெல்ட் எடுத்துட்டு பெல்ட்டினுடைய இந்த ஆமா பக்கல் இருக்கிற சமய இடத்த வச்சு இப்படி வச்சு அடிப்பாரு. ஆகவே ஒரு பயம், ஆகவே அந்த பயத்தினாலதான் இந்த கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொண்டேன். ஆனால் ஒரு நாள் வந்தது, அல்லேலூயா, ஆண்டவர் என்னை சந்தித்தார். உங்க பிள்ளைங்க விருப்பம் இல்லைன்னா கூட கொண்டாந்து விட்டு இங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லுங்க. சிலதெல்லாம் மஸ்ட் பாருங்க, நீ பைபிள் படிக்கிறது மஸ்ட், நீ ஜெபம் பண்றது மஸ்ட், நீ மனப்பாடம் பண்றது பிள்ளைங்களுக்கு, நீ பைபிள் வசனம் மனப்பாடம் பண்றது மஸ்ட், நீ பள்ளிக்கூடம் பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிறது மஸ்ட். இதுக்கு மாற்று தீர்வே கிடையாது. படிப்பு வரல, படிப்பு வரலாம் வந்துதான் ஆகணும். எத்தனை வருஷம் ஒரு கிளாஸ்ல இருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும், ஆமா நீ படிச்சு மேல வந்துதான் ஆகணும், மஸ்ட். இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் மஸ்ட். அவங்க ஆண்டவர் அறியாமல் இருந்தா கூட சர்ச்சைக்கு என்ன பண்ணும், சர்ச்சைக்கு வர்றதுக்கு வராம என்ன பண்ணுவான், வீட்டில் நீங்க போங்க, நான் வீட்டில், நீங்க விட்டு வரக்கூடாது. ஒரு பிள்ளைய கூட வீட்டில் விட்டு வரக்கூடாது. எல்லா சின்ன பிள்ளைய கூட என்ன பண்ணணும், கூட்டிகிட்டு வரணும். இங்கே பிள்ளை சேட்டை பண்ணா கூட என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணி உட்கார வச்சுக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு நாள் வரும், கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. எப்பன்னு தெரியாது, நீங்க தொடர்ந்து கூட்டிட்டு வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஒரு நாள் அவங்களை கர்த்தர் சந்திப்பார். அதே மாதிரிதான் கர்த்தர் ஒரு நாள் என்ன சந்தித்தார். ஆமென். அதுக்கப்புறம் தேவனை அறிந்து கொண்டேன், தேவனை ருசி பார்த்தேன். அல்லேலூயா. அவரை அறிந்து கொண்டு ருசி பார்த்த பிறகு உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் உற்சாகம் இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவிக்கவே நான் விரும்பி முன்னேறி கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை சரியா நீ அறிந்து கொள்ளணும். அதனாலதான் உனக்கு உத்தம இருதயம் இல்லை, உற்சாக மனது இல்லை. தேவனை சரியா அறிந்து கொள். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி. வீண் பயம் உனக்கு தேவையில்லை, வீண் கவலை உனக்கு தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், ஆசீர்வாதமாக அவர் உன்னை நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்ததாக 140வது சங்கீதம் 12வது வசனம். 140வது சங்கீதம் 12வது வசனம். சிறுமையானவனின் வழக்கையும், எப்படி சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். சிறுமையானவனுடைய வழக்கு, எளியவர்களின் நியாயம் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். வழக்குக்கு போகணும்னா பாக்கெட்டில் என்ன இருக்கணும், எங்க கேஸுக்கு போகணும்னா பாக்கெட்டில் என்ன இருக்கணும், ஆமாம் பணம் இருக்கணும். பணம் இருந்தால் தான் கேஸுக்கு போக முடியும். நீங்கள் ஒரு பணமும் இல்லாமல் எந்த கேஸுக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இல்லைனா சொத்து இருக்கணும். ஆகவே ஒன்றுமே இல்லைன்னா நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. நம்ம சபையில் ஒரு அம்மாவுக்கு இருக்கு, ஒரு அம்மா இருக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு மேலே அவங்களுடைய சொத்து பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் கேஸ் ஒவ்வொரு வாட்டியும் என்ன வந்து பார்த்து, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அந்த கேஸ் எப்படியாவது சாதகமாக முடியணும் அப்படின்னு அந்த அம்மா இன்னைக்கு இங்கே நம்ம ஆராதனையில் இருக்கிறாங்க அவங்க. ஆகவே 10 வருஷத்துக்கு மேலே கேஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்றது தெரியுமா, சிறுமையானவனுடைய வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். ஆமென். அப்போ என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துக்கு போங்க, அதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. எசேக்கியா ராஜாவுக்கு பிரச்சனை வந்த பொழுது அந்த பிரச்சனையை ஆண்டவர் சமூகத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே இதை பாருங்கன்னாரு. ஆண்டவர் இதை பார்த்தார், அந்த பிரச்சனையை தீர்த்தார். அல்லேலூயா. உன் பிரச்சனையை ஆண்டவர் சமூகத்தில் போய் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தேவன் நமக்கு கொடுத்துருக்க ஒரு நல்ல ஆயுதம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அது நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது காரியம் மாறுதலாக முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்வார்.
இங்க பாத்தீங்கன்னா எலியா கிட்ட ஆண்டவர் தான் சொன்னாரு, ஆகாப் ராஜா கிட்ட போய் சொல்லு மழை வரப்போகுதுன்னு சொன்னார். சொன்னாரா சொல்லையா? அந்த சரித்திரம்லாம் உங்களுக்கு தெரியணும்னா பைபிள் ஸ்டடிக்கு வரணும். பைபிள் ஸ்டடியில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ எலியா கிட்ட ஆண்டவர் சொன்னார், ஆகாப் ராஜா கிட்ட போய் மழை வரப்போகுது ஓடிப்போன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். அவர் போய் சொல்லிட்டார். சொல்லிட்டு இவர் பேசாமல் உட்கார்ந்துருந்தாரா? எலியா என்ன பண்ணாரு? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன், என்ன பண்ணிட்டோம், மழை வரட்டும். ஏன்னா 3 வருஷம் மழை இல்லை, பயங்கரமான பஞ்சம், தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் ஆண்டவர் சொன்னார், எலியாவை நீ போய் சொல்லு மழை வரப்போகுதுன்னு சொல்லி. அது சொல்லிட்டாரு. அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். ஆமென். ஜெபம் பண்ணால் ஒரு ரிசல்ட் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் அசிஸ்டன்ட் அனுப்பி போய் பார்த்துட்டு வாப்பானா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்றாரு. 7 வாட்டி போய் பார்த்துட்டு வான்றாரு. 7வது வாட்டி பார்த்துட்டு சொல்கிறாரு, ஒரு உள்ளங்கை அளவு ஒரு மேகம் வர்றதை பார்த்தையா? அல்லேலூயா, அது போதும் ஜெபத்துக்கு பதில். நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. உன் பிரச்சனைகளுக்காக, உன் காரியங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார், காரியங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், தேவ நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உன் வழக்குக்காக ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணு. திருமையானவனுடைய வழக்கையும் எளியவர்களுடைய நியாயத்தையும் கர்த்தர் விசாரிக்கிறார். உன்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைல்ல, கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார். தைரியமாயிர். அல்லேலூயா. அறிந்திருக்கிறேன், கர்த்தர் விசாரிக்கிறார். நீ தேவ சமூகத்துக்கு போய் ஜெபம் பண்ணும்போது நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரே நீர் என்ன விசாரிக்கிறோம் என்று அறிந்திருக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணுறேன். நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். பிரசங்கியின் புஸ்தகம் 3:14 3:14 தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். ஆமென். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனுடைய ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். நம்ம வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய இடம் கொடுங்க. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுங்க. தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். குறிப்பாக திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமணம், உங்களுடைய திருமணம், இவைகளுக்காக தேவன் எனக்கு ஒரு நன்மை செய்யட்டும்னு எதிர்பார்த்துருங்க. தேவன் செய்வது எதுவோ அதுதான் என்ன பண்ணும், நிலைக்கும். வேலண்டைன்ஸ் டேவா? வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொன்றும் பிடிச்சிக்கிறேன், நானும் போய் ஒன்று பிடிச்சிட்டு வந்துடுறேன், எங்கேயாவது ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தால் அது நிலைக்காது. அது நிலைக்காது. அதெல்லாம் உலகம், அதெல்லாம் உலகம். உலகம் இப்படிலாம் பண்ணிட்டு பிஸ்னஸ்க்காக அந்த வேலண்டைன்ஸ் டேயே வந்திருக்கு, பிஸ்னஸ்காரங்க பண்ணி விட்டாங்க. அப்படிலாம் இல்லை. எனக்காக தேவன் அக்கறை உள்ளவராயிருக்கிறார், என் மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் என்னை விசாரிக்கிறார். ஆகவே என் காரியங்கள் எனக்காக அவர் செய்வார். அல்லேலூயா. என் திருமணம் ஏற்ற துணையை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார், தருவார். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நிறைய வாலிப பிள்ளைங்க திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க, அவங்க திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுறதே கிடையாது. அது இன்னும் பெரிய தப்புன்னு நினைச்சிக்கிறாங்க. ஜெபம் பண்ணணும். உன் எதிர்காலம் அது, உன் எதிர்காலம். திருமணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆகவே அதுதான் தேவன் நம்மளுக்கு சரியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அப்போ அது நீ ஜெபத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உன் திருமணத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணேன். நான் வாலிபனாக இருந்தபோது என் திருமணத்துக்காக ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நல்ல சந்தோஷமாக ஆசீர்வாதமாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். தேவன் உங்களுக்கு செய்வதுதான் நிலைக்கும். ஜெபம் பண்ணுங்க. உங்கள் திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தாரும்,
எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களுக்காக, பிள்ளைங்க நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? நான் அழகாவே இல்லை, எனக்கு கல்யாணமே ஆகாது, எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது, பொண்ணுன்னா மாப்பிள்ளை கிடைக்காது, பையனா எனக்கு பொண்ணே கிடைக்காது, இப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், இப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எப்படி சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் பிள்ளை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை தருவார். ஆமென். என் பிள்ளைக்கு என் பிள்ளைன்ற தேவையை சந்திப்பார். ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் ஜெபம் பண்ணா, ஜெபம் பண்ணா தான் நடக்கும். ஜெபம் பண்ணா தான் கிரியை செய்வார் கர்த்தர். அல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஜெபம் பண்ணாலே கர்த்தர் மாறுதல்களை ஏற்படுத்துவார். ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விசேஷமாக திருமண காரியங்கள் கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க, உங்கள் குடும்பங்களில் நன்மைகள் உண்டாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்ன பண்ணும்? நிலைக்கும். தேவன் செய்வது தான் நிலைக்கும். நம்ம வாழ்க்கையில் தேவன் காரியங்களை ஏற்படுத்தட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். நல்லா தெரியும் தேவன் செய்வது எது அப்படின்னு சொல்லி. என் கல்யாணத்தை பற்றி நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், சும்மா சும்மா சொல்லக்கூடாது, டைமும் இல்லை சொல்கிறதுக்கு. ஆகவே தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா எதிர்ப்பு வரும். நல்லா தெரியும் தேவன் தான் இதை செய்கிறாருன்னு. எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? எங்கள் வீட்டில் எப்படி என்னாச்சு, எங்கள் அம்மாலாம் என்ன சொன்னாங்க, பாஸ்டர் இவனை ஏமாத்திட்டாரு, பாஸ்டர் இவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாருன்ட்டாங்க. ஏன்னா நான் அரசாங்கத்தில் உதயம் பார்த்துட்டு இருந்தேன். ஆகவே எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு. நல்ல பொண்ணு தான் கருத்தில் கொடுத்தாரு. ஆனால் வீட்டார், எங்கள் குடும்பத்தார் எல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் இவனை ஏமாத்திட்டாரு, ஒரு பைசா கூட இல்லாமல் இவனுக்கு கல்யாணம்னு சொல்கிறானே அப்படின்னாங்க. அவங்க அம்மா இருக்காங்களே, எங்கள் மாமியார். எத்தனை பேர் எங்கள் மாமியார் பார்த்துருக்கீங்க? எங்கள் மாமியாருக்கு எத்தனை பொண்ணுங்கம்மா? அஞ்சு பொண்ணு, நாலு பொண்ணு, நாலு பொண்ணு ஒரு பைசா கொடுக்காம கட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கில்லாடி பாருங்க அவங்க. நாலு பொண்ணு ஒரு பைசா கொடுக்காம கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம், எல்லாம் கவர்மெண்ட் மாப்பிள்ளை, வேற நல்ல மாப்பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே தடை, குடும்பத்தில் ஒரே தடை, ஒரே தடை. ஆனால் நல்லா தெரியுது தேவ சித்தம்னு. தொடர்ந்து ஜெபம் பண்ணி அந்த தடை எப்படி தெரியுமா? தேவ சித்தம்னா எப்படி இருந்தோம், தடையாக இருக்கணும். நீ கிட்ட போகும்போது கதவு தானாக திறக்கும். அல்லேலூயா. இங்கேருந்து பார்த்தா தடை ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீ கிட்ட போகும்போது அந்த கதவு தானாக திறக்கும். அல்லேலூயா. கதவு தானாக திறக்கும், தடையெல்லாம் நிற்காது. தேவ சித்தம் இருக்கும்போது அப்படியே நடத்துவார், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்ய இடம் கொடுங்க, தேவன் காரியங்களை நடத்துவதற்கு இடம் கொடுங்க, வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.